அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஜிஃபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு ஒரு மூணு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நீங்கள் வந்து போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். வந்து டொமேட்டோ வந்து ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ஒன்றே ஒன்று ஆட் பண்ணால் போதும். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா வந்து கிரேவி டைப்பில் வந்துடும். ஸோ ஒன்றே ஒன்று போட்டால் போதும். அப்புறம் க்ரீன் சில்லி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா க்ரீன் சில்லி இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். அப்புறம் சிக்கன் மசாலா என்கிட்ட இருந்துச்சு, நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணேன். உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது பிரியாணி மசாலா இருந்தால் கூட அதில் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க கைவிடாமல். அந்த ஸ்டேஜ் மசாலா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 2 முட்டை நான் உடைச்சி ஊற்றுறேன். 3 முட்டை கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். நான் 2 முட்டை தான் போடுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரம்பிள்டு எக்காக மாற்றணும். நல்லா வந்து கலக்கி விட்டு கொத்தி எடுக்கணும். தனியாக அது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவோட ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த மசாலாவோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இல்லை நீங்கள் தனியாக பேன் வச்ச முட்டையை தனியாக இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து இது வீட்டில் செஞ்ச பரோட்டா தான். ஒரு 4-6 பரோட்டா எடுத்துருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் டைப்பில் ஆகிடும். ரொம்ப பவுடர் ஆக்க வேணாம், ஓரளவுக்கு பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து மசாலாவில் போட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் செக் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. இது ரொம்ப கொத்தணும், நம்ம வந்து கடையில் இது பண்ணுற மாதிரி போட்டு கிண்டணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸான மிக்ஸ் கொடுத்தோம்னாலே போதும், ஈஸியாக நம்மளோட பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். ஒரு மேலே வந்து லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டு தூவி இறக்குங்க. ஈஸியான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா ஜிஃபிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஜிஃபிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.